வெல்கம் டு ஸ்டூடியோ சாரி ப்ரொஃபஸர் வாய்ஸ் ஸ்டூடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஆன்லைனில் டெஸ்ட் எப்படி வைக்கிறது, குவிஸ் காம்படிஷன் எப்படி நடத்துது, அதுக்கு சர்டிஃபிகேட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவை. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு பக்கத்து டேபில் forms.google.com அப்படின்ற சைட்டை உங்கள் அட்ரஸ் பாரில் கொடுத்துங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஸ்க்ரீனில் நிறைய டெம்ப்ளேட் தெரியும். அந்த டெம்ப்ளேட்டில் எந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் அசஸ்மெண்ட் அப்படின்ற இந்த டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட் எதுக்கு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, இதில் நமக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கான பேசிக் செட்டப் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட குவஷனையும் இதில் ஆட் பண்ண முடியும். இப்போ நான் ஒன்று ஒன்றா இதில் இருக்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். இதில் பேசிக்காக நேம், இமெயில், குவிஸ் குவஷன் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எடிட் பண்ணி நம்மளுக்கு என்ன குவஷன் தேவையோ அந்த குவஷனை இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில குவஷன் ஆன்சர்ஸை எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கான ஆன்சர்ஸ் எது கரெக்டான ஆன்சர்ஸ் கூட நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போது இதில் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்றது ஒரு டிக் மார்க் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஆப்ஷன் பட்டனில் எந்த ஆன்சர் கரெக்டோ அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது அதில் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, அதை நம்ம மாற்றுறதுக்கான ஆப்ஷனும் நம்மக்கிட்டே இருக்குது. அது எப்படின்னா, ஆன்சர் கீன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணணுன்னே உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் ஷோ ஆகும். அந்த ஷோ ஆன டைலாக் பாக்ஸில் இன்கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு இருக்கும். இதில் இன்கரெக்ட் ஆன்சர் எதுவோ அதை நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கரெக்ட் ஆன்சர் எதுவோ அந்த கரெக்டான ஆன்சரை மட்டும் அந்த எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதை செட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இதுக்கு மார்க்ஸ் கூட நீங்கள் செட் பண்ணலாம். மேலே மார்க்ஸ் பாயிண்ட்ஸ்னு இருக்கும், அதில் ஒன்லேருந்து நீங்கள் எவ்வளோ நம்பர் வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு டன்னு கொடுத்துடணும். ஒவ்வொரு குவஷனுக்கு கீழேயும் ரெக்வயர்ட் அப்படின்ற அந்த பட்டனை நீங்கள் ஆன் பண்ணியே வைக்கணும். ஏன் அப்படின்னா, இது வச்சா தான் ஒவ்வொரு குவஷனுக்கும் கண்டிப்பாக ஆன்சர் செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்கான ரூல் அது செட் பண்ணும். அது பக்கத்தில் இருக்கிறது செட்டிங் பட்டன், அது கிளிக் பண்ணிவிட்டு ஷஃபில் அப்படின்ற அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால ஒவ்வொரு முறையும் டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் ஷஃபில் ஆகிட்டு ஆன்சர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டோட்டல் பாயிண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணிங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட குவஷன்ஸை செக் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்சஸ் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் க்ரீன் கலரில் ஒரு ஐக்கான் தெரியும், அது ஸ்ப்ரெட்ஷீட்கான ஐக்கான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் நியூ ஸ்ப்ரெட்ஷீட்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு க்ரியேட் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது கொடுத்த உடனே பக்கத்தில் ஒரு டேப் ஓப்பன் ஆகும், அது ஸ்ப்ரெட்ஷீட்டோட டேப். அதில் நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும், உங்களோட குவஷனும் இன்க்ளூட் ஆகிருக்கும் அதில். இது கரெக்டாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் உங்களோட கூகுள் ஃபார்ம்ஸ் அந்த டேப்க்கு கிளிக் பண்ணிங்க. அந்த டேப்பில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த சென்ட் பட்டன் பக்கத்தில் ஒரு மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்ஆன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச்சில் certify'em அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணால் certify'em அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. இந்த கண்டினியூ கொடுத்த உடனே உங்களோட இமெயில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதை நீங்கள் பெர்மிஷன் ஓகே கொடுக்கணும். இது நீங்கள் ஹலோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இது எங்கே இன்ஸ்டால் ஆகும்னா உங்களோட இமெயிலே இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆட்ஆன்ஸில் போய்ட்டு மேலே பார்த்துக்கலாம். அந்த ஆட்ஆன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா certify'em அப்படின்றது காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேஸ் காட்டும். இதில் ஷோ certify'em கண்ட்ரோல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு சின்ன பாப்அப் விண்டோவாக உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் கன்ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டஸில் இருக்கிற டேர்ன் ஆன் அப்படின்றத ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீனில் நாட் அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ் இருக்கும், அதை ஆன் பண்ணணும்.
ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே கண்ட்ரோல்ஸ் என்னென்ன செட் பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணலாம். இதில் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னென்ன ரெக்கார்டு இருக்குன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி மார்க், பாஸ் மார்க் எவ்வளவோ அதை நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 60% நான் செட் பண்ணியிருக்கேன்னா 60% மார்க் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணுன்னா அதை நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். இதில் டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்குது, நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது. இதில் நான் கோல்டன் வச்சுருக்கேன். இமெயில் மீ சாம்பிள் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடியில் எக்ஸாம்பிள் சர்டிஃபிகேட் ஒன்று வந்துடும். டோட்டலாக ஒரு இமெயில் ஐடிக்கு 100 சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் கஸ்டமைஸ்டு உங்களோட சர்டிஃபிகேட் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதை உங்களோட மெயில் ஐடியில் போய்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், கரெக்டாக வந்திருக்கா அப்படின்ட்டு. என்னோடய மெயில் ஐடியில் நான் செக் பண்ண வந்திருக்கு. அகெயின் நான் என்னோடய கூகுள் ஃபார்ம் டேபுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்வான்ஸ் அப்படின்றத கீழே இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை அகெயின் நான் என்னோடய கூகுள் ஃபார்ம்ஸோட பேஜுக்கு வந்து இந்த certify'em ரெக்கார்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். இதில் எனக்கு இமெயில், ஃபுல் நேம், அதர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். பர்சன்டேஜ் ஸ்கோரு, டோட்டல் ஸ்கோர், பாஸ்டா இல்லையா, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஐடி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவல் இமெயில் ஐடிக்கும் ஒரு ஒரு சர்டிஃபிகேட் ஐடி யூனிக்காக ஜென்ரேட் ஆகும். அது உங்களோட சர்டிஃபிகேட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை நீங்கள் ஒரு முறை பார்த்துங்க, வேறு ஒன்றும் நீங்கள் இதில் பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் இந்த கூகுள் ஃபார்ம் சைட்கே வந்து அட்வான்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுற உடனே உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்து உங்களோட யூசருக்கு கொடுக்கணும் அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நேம் ஆஃப் த சென்டர்ன்ற இடத்துல உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துங்க. அது கீழே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்கணுமோ அது மெசேஜாக நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா சென்ட் ஆஸ் அப்படின்றது ஆப்ஷன் பட்டனில் வரும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா PDF இமேஜ் ரெண்டு இருக்கும். நீங்கள் PDF செலக்ட் பண்ணிங்க, அப்போ தான் உங்களோட சர்டிஃபிகேட் PDF ஃபார்மேட்டில் உங்களோட ரிசீவருக்கு போயிட்டு PDF ஃபார்மேட்டில் ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. கொடுத்த உடனே லோடிங் ரெஸ்பான்சஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட பேஜ் கூகுள் ஃபார்ம் பேஜை காப்பி பண்ணி இமெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பேஜ் ஷோ ஆகும். அதில் போய்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி 60% மேலே எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் அவங்களோட நேம் இமெயில் ஐடி வச்சு யூனிக்கான ஒரு நம்பரில் அவங்களோட இமெயில் ஐடிக்கு அந்த சர்டிஃபிகேட் போய் சேர்ந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நானே வந்து ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்காக என்னோட இமெயில் ஐடியை கொடுத்து அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்து சென்ட் ரெஸ்பான்சஸ் அப்படின்றத எல்லா இடத்துலையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு காப்பியை எனக்கே நான் அனுப்பிச்சிட்டேன். அப்போது எனக்கு நான் என்னென்ன ஆன்சர்லாம் கொடுத்தேன், எவ்வளோ ஸ்கோர் நான் எடுத்தேன் அப்படின்றது ஒரு காப்பி என்னோடய மெயிலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் கரெக்டாக அனுப்புனேன்னா 60% மேல் என்னோடய மார்க் இருந்துச்சுன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.